நாம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.5ல 6வது கேள்விகளோட இதான் பார்க்க போறோம். உள்ள குடுத்துறோம்னா 4 பவர் x - 3, 2 பவர் x + 2 + 2 பவர் 5 = 0 எனும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து மெய்யெண்களையும் காண்க அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே பார்க்கலாம். முழுவதுமா பார்க்கலாம் தீர்வு. ஓகே, தீர்வு மட்டும் கொடுத்துருக்காங்க. 4 பவர் x - 3, இந்த 4 - 3 இது எல்லாமே கீழே வரணும், பவர் லகத்துல மேலே போகணும். சரிங்களா? அப்பனா 2 இதுக்கு நேர்ல எழுதி பிராக்கெட் போட்டு மொத்தமா போட்டுருக்காங்க. ஓகே, x பிளஸ் 2, ஓகே, பிளஸ் ஒரு 2 பவர் 5 = 0. அடுக்கு இருக்கிறதுலாம் சேமா இருக்கணும், கீழே இருக்கிறது எல்லாமே சேமா இருக்கும். இப்படிதான் எழுதும். சரிங்களா? இப்ப பாருங்க, நான் வந்து பிரிச்சு எழுத போறேன். இது ஃபர்ஸ்ட் 4 பவர் x-ஆ? ஓகே, -3. இதை வந்து நம்ம இப்போ எப்படி எழுதுறோம்? 2 பவர் x - 2 பவர் 2 பிளஸ் 2 பவர் 5 = 0. இங்க பாருங்க, இப்போ இது மாதிரி பெருக்கும் போது அடுக்கு வந்து கூட்டிக்கணும். அப்பனா அடுக்கு கூட்டிங்கன்னா 2 x + 2 எழுதலாம். சரிங்களா? இதை தான் நான் இப்போ இப்படி எழுதிருக்கேன். இப்போ இதையும் 2 ஏதாவது எழுதலாம்ல. அப்புறம் பாருங்க, இதை வந்து நான் என்ன பண்ணலாம், 2 த ஹோல் பவர் எக்ஸ். இப்போ இந்த இடத்துல -3, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் x - 2 பவர் 2 பிளஸ். 2 பவர் 5, இப்போ இந்த 2 பவர் 5 - 5, அதாவது 2 அடுக்கில் 5 அர்த்தம். அப்படின்னா 5 டைம் 2 போடணும். அது 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 ×
எட்டு பதினாலு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படா நீ முப்பத்தி ரெண்டு ஓகேவா முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எக்ஸ இங்கே டூ எக்ஸ் இருக்கு இங்கேயும் டூ எக்ஸ் இருக்கு சரியா அதனால இந்த எக்ஸை நான் உள்ளே கொண்டு வருவேன் இப்போ டூ எக்ஸ் இந்த எக்ஸ் உள்ளேயும் இந்த ரெண்டை வெண்டியும் நான் கொண்டு போகிறேன் அது மாதிரி பண்ணலாம் மைனஸ் மூணு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூ எக்ஸ் டாட் டூ பவர் டூ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு இப்போ பாருங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம இப்போ எப்படி இதெல்லாம் டூ பவர் எக்ஸா த ஹோல் பவர் டூவா இது வந்து மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த இது வந்து நாலுன்னு அர்த்தம் இப்போ பாருங்க மைனஸ் மூணு டூ எக்ஸ் இது வந்து ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த மூணு எப்போ மேலே அந்த நாலு கூட பெருக்கு போகிறேன் இது பெருக்கல் தானே ஓகேவா அப்படின்னா டூ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ராக்கெட்டில் டூ எக்ஸ்ன்றது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா நான் எதுக்கு இது புரியுதா பாருங்க ரெண்டு கடுத்து ரெண்டு இருக்கு அப்படின்னா ரெண்டை வந்து ரெண்டு டைம் போட்டுக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு அந்த நாலு நான் அந்த நாலை வந்து இந்த மைனஸ் மூணு கூட பெருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னெண்டு ரெண்டு அப்படி பெருக்கல இருக்கு இது எதுவும் மறுபடியும் நான் இப்போ கூட பெருக்கணும் வெயிட் பண்ணுங்க சரியா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அந்த டூ எக்ஸ் பதிலாக ஏதாவது ஒரு மதிப்பு நான் கொடுக்க போறேன் டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் என்க ஓகேவா இதை வந்து சமன்பாடு ஒன்று கூட வச்சு இதை வந்து ரெண்டுன்னு கூட வச்சு ஓகேவா இதை நான் பழகிறேன் இப்ப சமன்பாடு ரெண்டை ஒன்னில் பிரதிட ஒன்னில் பிரதிட அப்படின்னா இந்த டூ எக்ஸ் பதிலாக ஒய் பண்ணும் அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும் ஒய் ஸ்கொயர் ஆகிடும் அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறது அடுத்து டூ எக்ஸ் அடுத்து வந்து டூ எக்ஸ் இருக்குது அதுக்கு வந்து ஒய்னு போடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ பெருக்கு நான் முப்பத்தி ரெண்டு வரணும் கூட்டினாலும் கழிச்சாலும் பன்னெண்டு வரணும் அப்படின்னா ஒன்று முப்பத்தி ரெண்டு அப்படின்னா ரெண்டுனா பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு மூணாம் வாய்ப்பாடு இருக்காது நாலாம் வாய்ப்பாடு எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு நாலு எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு அப்படின்னா ஓகே இதை கூட்டினீங்கன்னா பன்னெண்டு வரும் அப்படின்னா மைனஸ் மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் பெருக்குனீங்கன்னா ப்ளஸில் ஆன்சர் வரும் அப்படின்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணிட்டு கூட்டணும் கூட்டி பெரியன் குறி அப்படின்னா கூட்டி பெரியன் குறி ஓகே இதை வந்து நமக்கு எப்படி வரணும் ஒய் ஒய் மைனஸ் நாலு ஒய்
மைனஸ் எட்டுன்னு நம்ம எழுதலாம் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ ஒய் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு நாலுன்னு வரும் இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எட்டுன்னு வரும் சரிங்களா இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா சமோட ரெண்டு இது வந்து மூணு வச்சுக்கணும் சமோட நாலு வச்சுக்கணும் ஓகேவா இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக இப்போ அந்த ரெண்ட பிரதிடுவோம் சமன்பாடு சமன்பாடு மூணில் ரெண்டை பிரதிட ரெண்டை ரெண்டை பிரதிட சமன்பாடு மூணு என்னது ஒய் ஈக்குவல் டு நாலுன்றது ஓகேவா அதுக்கப்புறம் சமன்பாடு நாலு இந்த ரெண்டை கொண்டு போய் பிரதிடணும் ஓகேவா இப்போ அப்புறம் ஒய் ஈக்குவல் டு நாலு அப்படிதான் தான் மூணாவது சமன்பாடு மூணாவது சமன்பாடு ஏதாவது போனால் டூ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக டூ பவர் எக்ஸ் பிரதிடணும் அப்போனா இந்த இடத்துல வந்து நாலு தான் இந்த ஒய்க்கு பதிலாக தான் இந்த டூ பவர் எக்ஸ் கொடுக்குறோம் அப்போனா டூ பவர் எக்ஸ் இதை வந்து எப்படி இருந்தால் ரெண்டு நடுக்கு ரெண்டு நீ தான் அப்போ நான் கீழே ரெண்டு சம்மா இருந்தால் கண்டிப்பாக மேலே இருக்கும் சம்மா தான் இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இது வந்து எத்தனை சம்பாடு இது ஓகேவா இது வரைக்கும் எத்தனை நாலு கொடுத்தாச்சு இது வந்து அஞ்சு வச்சு ஓகேவா அஞ்சு இப்போ இதை நாளைச்சிக்கணுமா இப்போ பாருங்க இந்த இடத்துல அடுத்தது நான் இப்போ மூணுல கொடுத்தாச்சு அடுத்து சமன்பாடு நாலு சமன்பாடு சமன்பாடு நாலில் ரெண்டை பிரதியிட பிரதியிடன்னு எழுதி அப்புறம் நாலு என்னது ஒய் ஈக்குவல்டு எட்டு அப்படின்னா எதை பிரதியிடணும் ரெண்டை பிரதியிடணும் ஒய்க்கு பதிலாக டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு அப்படின்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதலாம் ரெண்டு நடுக்கு மூணுன்னு எழுதலாம் பாருங்கள் ரெண்டு நடுக்கு மூணுனா ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஓகே இப்போ இந்த இந்த எட்டை தானே இது மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன் அப்படின்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்க கீழே ரெண்டு சம்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக மேலே சம்மா தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மூணு ஓகேவா இது என்ன சமன்பாடு அஞ்சு இது வந்து ஆறு இப்போ அவங்க என்ன கேள்வியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் இந்த அந்த சமன்பாடை கொடுத்துட்டு என்ற எனும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து மெய்யன்களை காண்க இப்போ கேள்வி நீங்கள் அப்படியே எழுதி வேண்டியதான் ஃபோர் பவர் எக்ஸ் மைனஸ் மூணு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ பவர் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ எனும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் நிறைவு செய்யும் மெய்யன் மெய்யன்கள் அப்படின்னு போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அவ்வளோதான் இதுதான் ஆன்சர் சரிங்களா நன்றி அடுத்த வீடியோவில் பார்த்தோம்